ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் குறைந்த விலையில் கிளாசிக் 350S அப்படின்ற பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த புதிய கிளாசிக் 350S பைக்கோடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் நார்மல் கிளாசிக் 350 பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் குரோம் ஃபினிஷை கட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பதிலாக பியூர் பிளாக்கும் மெர்க்குரி சில்வரும் கலந்த மாதிரி ஒரு புதிய ஷேடில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லா உன்னிப்பாக கவனிச்சா இந்த பைக்கோட ஃபியூல் டேங்கில் இருக்கிற ராயல் என்ஃபீல்டு லோகோவுடைய டிசைனை மாற்றிருக்காங்க. ஜென்ரலாக இருக்கிற கிளாசிக் 350 பைக்ல ராயல் அப்படின்றத மேலையும் என்ஃபீல்டு அப்படின்றத கீழையும் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த கிளாசிக் 350S ராயல் என்ஃபீல்டு அப்படின்றத கண்டினியூஸாவே கொடுத்துட்டாங்க. இந்த பைக்குடைய நேம் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350S. இதுல இருக்கிற எஸ் எதை குறிக்குதுன்னா இந்த பைக்ல சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்றத குறிக்குது. இந்த பைக்குடைய விலையை குறைக்கணும்ன்ற நோக்கத்துக்காக ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் கொடுத்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நார்மலா இருக்கிற ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பைக்ல டூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. அந்த பைக்குடைய சென்னை எக்ஷோரூம் விலை 154,000 ரூபாய். இந்த புதிய ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350S பைக்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த பைக்குடைய சென்னை எக்ஷோரூம் விலை 145,000 ரூபாய். கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் இந்த கிளாசிக் 350S பைக்குடைய விலை கம்மியா இருக்கு. இந்த பைக்கை 2020 தொடக்கத்துல தமிழ்நாடு மற்றும் கேரளால மட்டும் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதோடைய வரவேற்பை பொறுத்து மற்ற இடங்களையும் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மத்தபடி இந்த புதிய கிளாசிக் 350S பைக்ல எந்த மாற்றமும் கிடையாது. அதே 346cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின், 19.8 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், 28 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். நார்மல் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பைக்கை விட 9,000 ரூபாய் குறைவான விலையில இந்த கிளாசிக் 350S பைக்கை சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஓட லான்ச் பண்ண போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.